இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எரிவாயு கசிவினால் உணவகத்தில் வெடிப்பு, ஊழியர் காயம். சுங்கை போலோ சௌஜானா உத்தாமாவில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் அதன் ஊழியர் ஒருவர் காயமடைந்தார். 18 வயதுடைய அந்த இளைஞர் உடலில் தீக்காயத்திற்கு உள்ளானதை ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் இயக்குநர் நொரெசம் காமிஸ் உறுதிப்படுத்தினார். அந்த உணவகத்தில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு வெடிப்பு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனினும் அந்த உணவகத்தின் கட்டிடத்தில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆசிய இளையோர் சைக்கிளோட்டம் மலேசியா தங்கம் வென்றது. புதுடெல்லியில் இந்திரா காந்தி சைக்கிளோட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் 28வது ஆசிய இளையோர் சைக்கிளோட்ட போட்டியில் பெண்களுக்கான 7.5 கிலோமீட்டர் பிரிவில் மலேசியாவின் நியோசி ஹியூ தங்கம் வென்றார். பேராவை சேர்ந்த 18 வயதுடைய SPF மாணவியான நியோசி ஹூய் இப்போட்டியில் எதிர்பார்க்கப்பட்டதை விட சிறந்த வெற்றியை பதிவு செய்தார். 30 சுற்றுகள் கொண்ட அந்த போட்டியில் ஜப்பானின் மிசுகி இகேடா வெள்ளி பதக்கத்தையும் உஸ்பெகிஸ்தானின் சோஃபியா கெரிமோ வெங்கல பதக்கத்தையும் பெற்றனர். போலீசால் தடுத்து வைக்கப்பட்ட ஆடவர் மருத்துவமனையில் திடீர் மரணம். போலீசால் தடுத்து வைக்கப்பட்ட உள்நாட்டு ஆடவர் ஒருவர் ஷாலாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென உயிரிழந்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 39 வயதான அந்த நபர் அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக கடந்த June 15 ஷாலாம் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். தடுத்து வைக்கப்பட்ட அதே தினத்தன்று அந்த நபர் தூக்கில் தொங்கியே தற்கொலை செய்து கொள்ள முற்பட்டதாகவும் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் முகமது இக்பால் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் மக்கள் அதிகமாக குடியிருக்கும் இடங்களில் ரிக்டர் கருவியில் 6.1 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்று அதிகாலை 2:24 அளவில் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானின் தென்மேற்கு கோஸ்ட் நகரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்து எந்தவொரு விவரங்களும் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் இந்தியாவிலும் நிலநடுக்கத்தை உணர முடிந்ததாக தகவல்கள் வெளியாகின. பழுதடைந்த லோரியில் மோதிய போலீஸ்காரர் மரணம். ரவாங்கிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 445.8 கிலோமீட்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த லோரியின் பின்புறம் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதனை ஓட்டிச் சென்ற போலீஸ்காரர் ஒருவர் மரணமடைந்தார். நேற்று மாலையில் நிகழ்ந்த அந்த விபத்தில் தலையில் கடுமையாக காயம் அடைந்ததால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே புக்கிட்டமான் சிறப்பு பிரிவில் பணியாற்றி வந்த 46 வயதுடைய சர்ஜன் தினோ சுபோனோ இறந்தார். சிராஸில் இருந்து ரவாங்கை நோக்கி சென்ற அந்த லோரி பழுதடைந்ததை தொடர்ந்து 37 வயதுடைய லோரி ஓட்டுநர் அதனை நிறுத்தி வைத்திருந்ததாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜைனில் முகமது தெரிவித்தார். பரபரப்பான நேரத்தில் கனரக வாகனங்கள் கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் நுழைவதற்கு தடை. பரபரப்பான நேரத்தில் 7.5 டன்னுக்கும் கூடுதலான கனரக வாகனங்கள் மாநகரின் மையப்பகுதியில் நுழைவதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் மூலம் கூடரசு பிரதேச அமைச்சு தடை விதித்துள்ளது. அந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாக கூடரசு பிரதேச துணை அமைச்சர் ஜலாலுடீன் அலியாஸ் தெரிவித்தார். KL பேங்க்ஸ் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃப்ரம் சிட்டி சென்டர் டியூரிங் பீக் ஹவர்ஸ். கூடரசு தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகளை கண்காணிக்கும் சிறப்பு குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். பரபரப்பான நேரத்தில் கோலாலம்பூரின் மையப்பகுதியில் கனரக வாகனங்கள் நுழைவது கண்டுபிடிக்கப்பட்டால் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் 79வது விதியின் கீழ் போலீஸ் மற்றும் சாலை போக்குவரத்து துறையின் நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என ஜலாலுடீன் கூறினார். இந்த தடையை மீறி மாநகருக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் கட்டாயமாக குற்றப்பதிவுக்கான அபராதம் விதிக்கப்படும். எந்தவொரு முறையீடுகளும் பரிசீலிக்கப்படாமல் கடுமையான அணுகுமுறை எடுக்கப்படும் என சிறப்பு குழுவின் 1வது கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். பாக்கெட் சமையல் எண்ணெய்க்கான உதவித் தொகையை அரசாங்கம் நிலைநிறுத்தியிருக்கிறது. பிரதமர் அரசாங்கம் 400 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் பாக்கெட்டில் விற்கப்படும் 1 கிலோ சமையல் எண்ணெய்க்கான உதவித் தொகை நிலைநிறுத்தி இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் தெரிவித்தார்.
நாட்டில் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகையை அரசாங்கம் முழுமையாக மீட்டுக் கொள்ளவிருப்பதாக மக்கள் மத்தியில் கவலையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கின்றது. அதையடுத்து பாக்கெட்டில் விற்கப்படும் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகையை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என இன்று காலை ஒளிபரப்பின் போது பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட் காலத்தில் மக்களின் சுமையை குறைப்பதற்காகவே அரசாங்கம் 2 கிலோவில் இருந்து 5 கிலோ வரையிலான போதில் சமையல் எண்ணெய்க்கான தற்காலிக உதவித்தொகையை அறிவித்தது. எனினும் தற்போது பொருளாதார மீட்சி பெற தொடங்கியதற்குடன் சமையல் எண்ணெய் கடத்தலை முறியடிக்கவும் போதல் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகையை அரசாங்கம் மீட்டுக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாக பிரதமர் கூறினார். இரு ஆட்டக்காரர்களை தாக்கிய ஆடவன் கைது. பெட்டலிங் ஜெயா தாமான் ஸ்ரீ மஞ்சாவில் குற்ற செயல் தடுப்பு நடவடிக்கையின் போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ்காரர்களை தாக்கிய ஆடவன் கைது செய்யப்பட்டான். வீடமைப்பு பகுதியில் ஒரு வாகனத்திற்குள் சந்தேகத்திற்குரிய நிலையில் இருந்த ஆடவனை விசாரிப்பதற்காக வாகனத்தில் இருந்து கீழே இறங்கும்படி கூறிய போது திடீரென போலீசாரின் கழுத்தை பிடித்து அவரது முகத்தில் அவன் குத்தியதாக பெட்டலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது பக்ருதீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். அருகே இருந்த மற்றொரு போலீஸ்காரர் அந்த சந்தேக பேர்வழியை தடுத்த போது அவரையும் முரட்டுத்தனமாக தாக்க முயன்றுள்ளான். எனினும் அந்த சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டதாக முகமது பக்ருதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். அமைச்சரவையில் சுரேடா நீடிப்பதற்காக புதிய அமைச்சு உருவாக்க ஆலோசனையா? டிஏபி எம்பி சாடல். பெர்சத்துவின் அமைச்சர் பதவிக்கான கோட்டா தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் அதே வேளையில் அமைச்சரவையில் சுரேடா கமாருடினை தொடர்ந்து நீடிப்பதற்காக அவருக்காக புதிய அமைச்சு உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட ஆலோசனையை டிஏபி இபோ திமுர் நாடாளுமன்ற உறுப்பினரான வாங்காவோ சாடினார். அமைச்சரவையில் 31 அமைச்சர்களை பிரதமர் இஸ்மாயில் சபரி கொண்டிருப்பது மலேசியாவுக்கு போதுமானதாகும். பெர்சத்துவின் நலனுக்காகவும் சுரேடாவுக்காகவும் அமைச்சரவையின் எண்ணிக்கையை நீடிப்பது நியாயமானதாக இல்லை என அவர் கூறினார். 2018 பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கம் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த போதிலும் அமைச்சரவையில் 28 பேர் மட்டுமே இருந்ததை தேசிய கணக்கறிக்கை குழுவின் தலைவருமான வாங் சுட்டிக்காட்டினார். சுரேடாவை தொடர்ந்து அமைச்சரவையில் வைத்துக் கொள்ளும் சுதந்திரம் பிரதமருக்கு இருந்தாலும் பெர்சத்துவுக்கான அமைச்சர் பதவி கோட்டா தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என நேற்று பெர்சத்து கட்சியின் தலைவரான முகுதீன் யாசின் கூறியிருந்தார். அசுத்தமான சூழலில் படுத்த படுக்கையாக இருந்த முதியவர் மீட்பு. மலாக்காவில் கைவிடப்பட்ட கட்டிடத்தில் குப்பையை கூளங்களாக நிறைந்த அசுத்தமான சூழலில் படுத்த படுக்கையாக இருந்த முதியவரை சமூக நலத்துறையினர் மீட்டிருக்கின்றனர். கால் வலியால் எழுந்து நடமாட முடியாத 63 வயதான அந்த முதியவர் தான் தூங்கும் பகுதிக்கு அருகிலேயே சிறுநீரையும் கழிவையும் வெளியேற்றி வந்ததாக கேசிலாங் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சியா சூசின் தெரிவித்தார். நோய்வாய்ப்படுவதற்கு முன்பு மின்னியல் பழுது பார்க்கும் தொழிலை செய்து வந்த அந்த முதியவர் அக்கம் பக்கத்தினர் பரிதாபப்பட்டு கொடுக்கும் உணவை நம்பி இருந்ததாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் B40 குடும்பத்திற்கான உதவித்தொகையை அதிகரித்திருக்கின்றது. அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினத்தை அடுத்து அரசாங்கம் BKM எனப்படும் பந்த்வான் கெலூர்கா மலேசியா திட்டத்தின் உதவித்தொகையை அதிகரித்திருக்கின்றது. அந்த உதவித்தொகைக்கு தகுதி பெற்றிருக்கும் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 100 ரிங்கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கூடுதலாக 50 ரிங்கிட்டும் வழங்கப்படும் என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். 86 லட்சம் பேர் அந்த உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2nd BKM உதவித்தொகையுடன் கூடுதல் தொகையும் சேர்த்து பிரிவுகளின் அடிப்படையில் 500 ரிங்கிட் வரை மக்கள் உதவித்தொகையை பெறுவார்கள். அந்த உதவித்தொகை June 27 தொடங்கி தகுதி பெற்றவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும். பல்கலைக்கழக ஆராய்ச்சிகளை சந்தைப்படுத்தும் பயிற்சி திட்டம். முதல் குழுவினர் சான்றிதழை பெற்றனர். உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பலதரமான ஆராய்ச்சிகளை செய்கின்றன. அந்த ஆராய்ச்சிகளும் அதன் வழி கிடைக்கப்பெறும் புதிய கண்டுபிடிப்புகளும் பெரும்பாலும் பல்கலைக்கழக நிலையிலேயே முடங்கிவிடுகின்றன. தொழில்துறைகளுக்கு பயனாக அமையக்கூடிய அந்த ஆராய்ச்சிகளை சந்தைப்படுத்தும் முயற்சியில் அதற்கான பயிற்சி திட்டத்தினை புத்ரா பிசினஸ் ஸ்கூல் கல்வி நிலையம், மலேசிய டெக்னாலஜி டிரான்ஸ்பர் சங்கம், குளோபல் இன்டெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வெஞ்சர்ஸ் நிறுவனம் ஆகியவை இணைந்து உருவாக்கியிருக்கின்றன. அத்திட்டத்தின் வழி பயிற்சி பெறும் நிறுவனங்கள் பல்கலைக்கழக ஆராய்ச்சிகளை எவ்வாறு சந்தைப்படுத்த முடியும் என்ற தொழில் நுணுக்கங்களை பெற்றிருப்பார்கள் என குளோபல் இன்டெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் ரஹ்மான் தெரிவித்தார்.
இந்த பயிற்சி திட்டத்தின் கீழ் நானோ மலேசியா நிறுவனத்தைச் சேர்ந்த 12 பேர் தங்களது பயிற்சியை முடித்து அதற்கான சான்றிதழை பெற்றனர். மேலும் அத்திட்டத்தின் கீழ் பயிற்சியை முடித்து முதல் குழுவினராகவும் அவர்கள் திகழ்கின்றனர். பயிற்சியை முடித்தவர்கள் சிடிடிபி எனப்படும் சர்டிஃபைட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ப்ரொஃபஷனல் எனப்படும் சான்றிதழை பெற்றனர். அந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று சிலாங்கூர் செரி கேம்பாங்கான் பிசினஸ் ஸ்கூல் கல்வி நிலையத்தில் நடைபெற்றது. போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தூக்கு தண்டனையில் இருந்து ஜெகதீசன் கவிதா தம்பதியர் தப்பினர். 5 கிலோ போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக 3 ஆண்டுகளுக்கு முன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு தம்பதியர் இன்று தூக்கு தண்டனையில் இருந்து தப்பினர். கடந்த மாதம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு சென்றிருந்த தங்களது கூட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த தம்பதியரின் வழக்கறிஞர்கள் இன்று நீதிபதி ஹனாபியா ஃபகிருல்லா தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 உறுப்பினர்களை கொண்ட அமர்வில் தெரிவித்தனர். இதனை அரசு தரப்பு உறுதிப்படுத்தியது. எனினும் அது தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் வெளியிடப்படவில்லை. நீதிபதிகள் அகமத் நஃபிசி யாசின் மற்றும் நோர்டின் ஹசனுடன் அமர்வுக்கு தலைமையேற்ற நீதிபதி ஹபினா குற்றச்சாட்டிலிருந்து 42 வயதுடைய கவிதாவை விடுதலை செய்தார். அவரது கணவரான 44 வயதுடைய எஸ் ஜெகதீசன் போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு குறைக்கப்பட்டுள்ளதால் 15 ஆண்டு சிறை மற்றும் 10 பிரம்படிகள் விதிப்பதாக தீர்ப்பளித்தார்.